இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. பல சுவாரஸ்யமான வீடியோகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி, ஆதாரமான மூலமுத பொருளே போற்றி. ஸ்ரீ சிவானி தமிழ் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வெங்கடேஷன், நான் சென்னையில் இருக்கிறேன். இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கு ஷேர் பண்ண போது கொரோனா பயணம். என்னங்க கொரோனா என்னன்னா பயந்துட்டிங்களா? நான் கத்தார்லேருந்து சென்னைக்கு எப்படி வந்துருந்த கொரோனா பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்காக சென்னையில் செலக்ட் ஆகிட்டு நான் கத்தாருக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 6 months ப்ராஜெக்ட்னும் போது நான் ஒரு 3 months தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். திடீர்னு கொரோனா வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆனதுனால என்னுடைய சைட் ஒர்க்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்ததில் சேலரி எல்லாமே பிரச்சனையாகி போச்சு. அங்கே கத்தாரில் பார்த்திங்கன்னா ஒரு இத்ரியாஸ் ஆப்ன்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா அந்த 3 months வந்து செமி லாக்டவுன் மீன்ஸ்னால் ஃபுல்லாக லாக்டவுன்லாம் கிடையாது. அவங்கவுங்க யூஸ்வலாக ஒர்க் பண்ணுற மாதிரி டே பை டே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த இத்ரியாஸ் ஆப்ன்றது ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரு, ஹியூமன் பிரெத்து எல்லாமே அதை வந்து டிஸ்பிளேல ஸ்க்ரீனிங் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏன்னா கொரோனா ஏன்னா அஃபெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் காமிச்சிடும். ஸோ வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி எந்த லொக்காலிட்டி இருக்கிறீங்க என்னான்ட்டு ஸ்கேன் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கொரோனா ஸ்ப்ரெட்டு யாருக்கு இருக்குதுன்றது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாக ஒரு எமர்ஜென்சிக்காக நான் வந்து கத்தார்லேருந்து சென்னைக்கு வரணுன்ட்டு ஒரு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ளைட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு எங்கேயும் கிடைக்காதனால ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்தியன் எம்போசி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி டிக்கெட் கிடச்சி. அதுவும் மிட் நைட்டு இப்போ 11 o'clock வந்து இந்தியன் எம்போசிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி திடீர்னு எனக்கு 1 hour 2 hour தான் டைம் கொடுத்தாங்க. நான் அப்புறமா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து வந்து திருச்சிக்கு வந்திருந்தேன். திருச்சியில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்னை வந்து 14 days வந்து குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் வந்து நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, என்னை வந்து சென்னையில் கிடையாது. பாஸ்போர்ட் அட்ரஸ் எங்கன்னா என்னுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை. என்னை திருவண்ணாமலைக்கு தான் கொண்டு போகன்ட்டாங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு. 2 passengers வந்து 15,000 எனக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு பர் ஹெட் வந்து 7,500 rupees. என்னை போலீஸ் பாதுகாப்போட திருச்சியிலேருந்து என்னை சென்னைக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து குவாரண்டைன் வந்து அதாவது கவர்மெண்ட் குவாரண்டைன் ஒன்று இருக்குது, நம்ம ப்ரைவேட் செக்டர் ஓனாக பார்த்துக்கிற மாதிரி குவாரண்டைன் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் செக்டரில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ, நம்மளுடைய ப்ரைவேட் செக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1,500 rupees. அதில் ஃபுட்டு ஒரு ரூமுக்கு வந்து அப்பர் லோயர் பர்த் 2 அதுலேயும் ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்குது. சாப்பாடு ஒரு நாளைக்கு. அதனால் நான் ஒரு 7 நாள் இருந்தால் என்னுடைய சேலரி எனக்கு வந்து 4 months எனக்கு வேறு சேலரி பெண்டிங், அதனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் கவர்மெண்ட் கோட்டாவில் இருந்தேன். என்னுடைய டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க. 2வது அகெயின் பார்த்திங்கன்னா வந்து 7 days அப்புறம் அகெயின் வந்து ஒரு கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க. நெகட்டிவ் ஆனவுடனே என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. என் பேர் வனஜா, அப்புறம் ஹஸ்பண்ட் பேர் வந்து வெங்கடேஷன், பாப்பா பேர் கனிஷ்கா. அப்புறம் நான் சென்னையில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி கத்தாரில் ஜாப்க்காக போயிருந்தார். ஸோ இப்போ இங்கே கொரோனா ஸ்ப்ரெட் ஆனதுனால இங்கேயும் ஸ்ப்ரெட்டாக சென்னையிலையும் நிறைய ஸ்ப்ரெட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி கத்தார்லேயும் இதே மாதிரி தான் இங்கேயும் கொரோனா ஸ்ப்ரெட் ஆனதுனால அவர் எப்படி இந்தியாவுக்கு வருவாருன்னு ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் டெய்லியும் கால் பண்ணி என்ன தான் இப்போ அங்கே எப்படி இருக்கு அப்படி கேட்கும்போது நிறையா கொஞ்சம் ஜாபும் இல்லை அங்கே கத்தாரில், வீட்டை ரூமில் தான் இருந்தார். சேலரியும் கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம் அங்கே காசு இல்லாமல். ஸோ இப்படி தான் வரப்போகிறேன்னு டெய்லியும் ஒரே அவர் கஷ்டம், ஃபேமிலிலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்க கத்தார் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் இந்தியன் எம்ப்ளாயீஸ் எல்லாம் கொண்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸோ அதான் ஏர்வேஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட நேம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி ஸோ அது மூலயமா என் ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு வந்தார். ஸோ சென்னைக்கு வந்துருந்து இந்த கொரோனா இஷ்யூஸால் 14 days குவாரண்டைன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவரை நாங்கள் பார்த்தோமே. ஸோ அப்புறம் அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அது இந்த இஷ்யூஸ்லேருந்து எப்படி வெளியில் போகிறோன்னு எப்படியோ ஹஸ்பண்டும் நானும் இப்போ தான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலி கூட சேர்த்ததுக்கு ரொம்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப கடமைப்பட்டது.